சரி, இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு தெரியுது. அண்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்குதுங்க. நான் இப்போ பிரித்து பார்க்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து காலையில் ராகி மாவு வச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவு எது இருந்தாலும் ஓகே. இப்போ என் கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இட்லி மாவு இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் தோசை மாவு வச்சுருக்கீங்க அப்படின்னா தோசை மாவில் கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான் இதில் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ நான் இட்லி மாவு வச்சுருக்கேன். ஸோ அந்த இட்லி மாவில் அளவு மட்டும் பார்த்துக்கோங்க எப்படி வரும்னு. ஒரு கரண்டி ஊற்றிட்டேன், ரெண்டு, ஸோ இப்போ மூணு, இப்போ நாலு. இப்போ மொத்தமாக நாலு கரண்டி நான் வந்து இட்லி மாவு ஊற்றிருக்கேங்க. இதோட நம்ம வந்து மில்லில் அரைச்ச ராகி மாவுங்க, அதே கரண்டியில் ஒரு கரண்டி இப்போ போட்டிருக்கேன். இது மூணா ரெண்டாவது கரண்டி. அடுத்த அதே கரண்டி வந்து யூஸ் பண்ணுங்க. இப்போ கலக்கிடலாம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரேஷியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கு பாதி தானுங்க, 2:1 அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரெண்டு மடங்கு நம்ம வந்து இட்லி மாவும் ஒரு மடங்கு நம்ம வந்து ராகி மாவும் சேர்த்திக்கணும். இப்போ நான் வந்து நாலு கரண்டி இட்லி மாவுக்கு ரெண்டு கரண்டி ராகி மாவு எடுத்திருக்கேன். இதோட நம்ம உப்பு போட்டு நல்லா தண்ணியாகவே, இது பார்த்திங்கன்னா தோசை மாவு மாதிரி நல்லா நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் நம்ம வந்துட்டு நம்ம நல்லா மாவை கலக்கி நம்ம இப்போ வச்சிடலாங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இட்லி மாவோட ஒயிட்னஸும் தெரியணும், ராகி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரியான ஒரு இப்படி இருக்கணும், ரொம்ப நல்லா வந்துடும். இது வந்து ஒரு ஃபுல் நைட் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஸோ இது ஜஸ்ட் வந்து நம்ம இப்போ மூடி போட்டு ஒரு 10 minutes வச்சுட போகிறோம். அதுக்குள்ளே நம்ம வந்து சட்னி அரைச்சி எடுத்துடலாம். அண்ட் அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து இட்லி ஊற்றிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இட்லி சூப்பராக வந்துடும். நான் இப்போ ஊற்றி இட்லி நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
டேஸ்டட். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு தெரியுது. அண்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்குதுங்க. நான் இப்போ பிரித்து பார்க்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது. ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குங்க. குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னுடைய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.